bum ba da ba bum 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 ba da ba bum bum. Action. என்ன போய் மாவு பேச சொல்றாங்க. பிரீத்தி ஜோடியா காஸ்மோ இருக்கும் போது நம்மளுக்கு அந்த வேலை எல்லாம் கிடையாது, டைரக்டா இதே எல்லா வேலை பண்ணுது. ஓகே, மாவு கேட்டியே இந்தா எடுத்துன்னு போய் சப்பாத்தி போடு. வேற லெவல்ல போயிட்டு இருக்கோன்றதுனால வேற லெவல்ல இருந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. சென்னையில் இன்று காலை நில அதிர்வு உணரப்பட்டிருக்கிறது. 4.9 ரிக்டர் அளவுகளில் நில அதிர்வு உணரப்பட்டிருக்கிறது. மாவு பேசுறது மட்டும்தான் ஏன் வேலை, பாக்கி எல்லாம் அவங்க வேலை. ஏன்னா அந்த பொதுவாகவே மம்மிஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அவங்க கிச்சனுக்குள்ள வந்து நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி அலோவ் பண்ணாலும் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுவாங்க. அப்படியெல்லாம் ஒரு கிச்சன்ல வந்து ஒரு வேலை செய்யணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. பெரிய ஐநா சபை மெம்பர். மாவு பேசிய சொன்ன என்ன பண்றோம், ஸ்வீட் சப்பாத்தி பண்ணிடுறேன். இட்ஸ் கால்ட் தி சுகர் சக்கரி சப்பாத்தி இன் கர்நாடகா. இதுல வந்து நாங்க சுகர் ஃபில் பண்ணிட்டு ரோல் பண்ணோம். ரோல் பண்ணோம். சுகர் டப்பாவை கொஞ்சம் எடுத்துறியாமா? ஐயோ அம்மா, சரிம்மா. சப்பாத்தியை ஸ்ப்ரெட் செய்யவும், உள்ளே சர்க்கரை போடவும், அதை மடிக்கவும், அதை இப்படி இப்படி செய்யவும். ஆஹா, நீங்க யோசிக்கலாம், இந்த சப்பாத்தி அப்படியே சர்க்கரை தொட்டு சாப்பிடலாம இது என்ன அப்படி கிடையாது. இந்த இந்த சூடில் அப்படியே அந்த சர்க்கரை அப்படியே ஒரு மாதிரி குழகுழன்னு ஆகி அந்த மாவோட மிக்ஸ் ஆகி அதை சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஈஸி, அவ்வளோதான். இதில் வந்து எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கு அந்த மாதிரி ஃபில்லிங் பண்ணலாம். சரி, இது என்ன பண்ணிட்டோம், திருப்பட்டுமா? ஒட்டும். என்னென்னவோ கிச்சனில் ட்ரை பண்ணிட்டேங்க, ஆனால் என்னால் இந்த சப்பாத்தி ரவுண்டாக போடுறது மட்டும் வரமாட்டேன். சீக்கிரமாகவே நான் அதை கற்றுப்பேன்னு நினைக்கிறேன். இதில் லைட்டாக நெய்யோ இல்லை பட்டரோ ஸ்மியர் பண்ணோன்னு வைங்க, ஆரோமலே. இதில் வேறு என்னெல்லாம் ஆட் பண்ணலாங்க? தேங்காய் துருவி போட்டுட்டு. மேடம், ஃப்ரேம் இவ்வளோ தான் வச்சிருக்கேன், இதை விட்டு வெளியே போனீங்கன்னா வெளியே போயிடுவீங்க. இதெல்லாம் எல்லாம் ஃபில்லிங் இட் இஸ் ஆல் உங்களோட இஷ்டம். அவ்வளோதான் போதுமா? இங்கே தெரியுதா? கம் ஹியர். அங்கெல்லாம் பார்க்க முடியாது. அப்படியே சீ தட். இப்போ இதை இப்படி எடுத்து இப்படி பண்ணி இந்த சைட்ஸை வந்து சீல் பண்ணும். சீல் பண்ணதுக்கப்புறம் இதை இப்போ ரவுண்டாக்கணும். இங்கே தான் ப்ராப்ளமே எனக்கு, ஏன்னா இது ரவுண்டாக எனக்கு வராது. பட் ட்ரை பண்ணுறேன். இங்கே ஒரு மாதிரி ஆகிடுது, ஏன்னா உள்ள ஹோல்ஸு போட்டு சர்க்கரையோட ஹோல்ஸ்னால அப்படி ஆகுது. இப்போ நம்ம பார்த்து அதை திருப்புறோம். அது அப்படி தான். ஆமாம், ப்ளீஸ். ஓகே, நான் இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்து போடுறேன், என்னை வந்து கொஞ்சம் பாராட்டுங்க. இதை மட்டும் எடிட்ல வந்து அவங்க பண்ண மாதிரி காமிச்சிருங்க. உன்னோட பெரிய அளப்பறியா போச்சு. ஓ, இது ஏன் சப்பாத்தி? இதுதான் இதுதான் வீட்டில் எல்லாம். இந்த மாதிரி கெட்டு போன சப்பாத்தியை சரி பண்ணுவது எப்படி உங்கள் தாயுடன் கேளுங்கள். இப்போ எங்கள் அம்மா பண்ணுவாங்க. இப்படி ஒரு பிட்டா அவங்க அதை சரி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. மக்களே, சுகர் சப்பாத்தி ஃபார் யூ. அமேசிங். டேமேஜ் ஆன சப்பாத்தியை மேனேஜ் பண்ண என் தாய் சுனிதாவுக்கு ஒரு லைக் போடுங்க. சரி, இப்போ நம்ம போட்டு சாப்பிட்டது, இப்போ நான் சாப்பிட்றது அந்த ஒயிட் சுகர். இதில் வந்து இந்த நாட்டு சர்க்கரையும் போட்டு கூட செய்யலாமா? இதிலும் வந்து தேங்காய் துருவி, ட்ரை கோகோனட், ட்ரை ஃப்ரூட்ஸ், என்னென்ன இருக்குது வீட்டில், என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் மிக்சியில் போட்டுட்டு சொரந்து பண்ணி அப்புறம் இது வெள்ளத்தோடு மிக்ஸ் பண்ணிட்டு இந்த இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு சின்ன குழந்தைங்களெல்லாம் எப்பவும் சப்பாத்தி சாப்பிட மாட்டேன் அப்படி இப்படி இந்த மாதிரி வெரைட்டிஸ் பண்ணி கொடுக்கலாம். எனக்கு சின்ன வயசுல நீ என்னெல்லாம் வெரைட்டி பண்ணி கொடுத்தா தெரிஞ்சுக்கலாமா? சின்ன வயசுல பண்ண பண்ண வெரைட்டியோட பை ப்ராடக்ட் தான் நீ இப்போ இருக்க.
டெலீட் பண்ணுங்க அந்த வீடியோ டெலீட் பண்ணுங்க. அப்படியே இதோ பாருங்க நாட்டு சக்கரை சப்பாத்தி ஒன்று ரெடி ஆயிட்டு இருக்கு. என்ன நாட்டு சக்கரை சீக்கிரம் இதாயிடும், மெல்ட் ஆயிடும், சட்டியில அது ஒட்டுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பன்னீர் போடுவாங்க, மஷ்ரூம் போடுவாங்க, வெங்காயம் அண்ட் கடலை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு ஒரு நாள் ஒரு உங்களுக்கு வெஜிடபிள்ஸே பிடிக்காது. ஸோ என்னோடய ஐடியா என்ன, வெஜிடபிள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி ரோல் பண்ணி வச்சிட்டோம். பரோட்டா பண்ணியிருக்க, பரோட்டா யூ வுட் ஹேவ் சீஸ் போட்டு சூப்பராகும். இப்போ இது வந்து நாட்டு சக்கரைன்றதுனால ஒட்டிக்கும், அதனால டக்கு டக்கு நம்ம திருப்பி திருப்பி போடணும். கொஞ்சம் அந்த கையில் பண்ணால் நல்லா அம்மா இந்த கையில் சாப்பிட்றேன்லம்மா, ரெண்டு கையும் வேலை செய்யுது. பா நான் ரூல்ஸ் இதெல்லாம் நான் கிளம்புறேன், இந்த வீட்டில் நான் கிளம்புறேன். ரோல் பண்ணி சப்பாத்தி சாப்பிடுவது எப்படி அப்படின்றத இன்னைக்கு கற்றுக்கிட்டோம். இன்னைக்கு ரொம்ப இது ரொம்ப சீரியஸான ஒரு டிஷ். இது எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ அனுப்புறீங்க, நம்ம வந்து சாப்பிட்றோம், ஃபன் பண்ணுறோம். ஹேஷ்டாக் சோர்தான் முக்கியம்னு போட்டு அனுப்புங்க. அண்ட் பிரியங்கா தேஷ் பாண்டே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு எல்லாத்தையும் சொல்லுங்கள். வாய்ப்பில்லை ராஜா.